அடிக்கடி வரும், ஃப்ரெண்ட்ஸோட வரும். இப்போ ஒரு ரெண்டாயிரம் டைம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, எல்லாமே ஒரு டேஸ்டியா இருக்கு. இந்த டி நகரை பொறுத்தவரை நிறைய அந்த மாதிரி கடைகள் இருக்கு. இங்க வரதுக்கு என்ன முக்கியமான காரணம்? யூடியூப்ல பார்த்து நல்லா இருக்குன்னு எல்லாம் ரிவ்யூ சொன்னாங்க. இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்ததுல நல்லா இருந்துச்சு, அதனால தான் காரணம். உங்களுக்கு இந்த பட்ஜெட் வைஸ் நல்லாமே நல்லா இருக்கு. யா, ப்ரைஸ் ரீசனபிளா இருக்கு. ஸோ அது நல்ல ரீசன் தான். எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க? ஃபிஷ் இருக்கு, கிராப் இருக்கு, சிக்கன்ஸ்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, மட்டன், மட்டன் லிவர் இருக்கு, பிரெயின் இருக்கு. இந்த ஐட்டம்ஸ்லாம் எதுவும் நல்லா பிடிச்ச இடம் தான். ஒரு 100 மார்க்குக்கு எவ்வளோ தருவீங்க? 80 தரலாம் கண்டிப்பாக. 80க்கு மேலே, 80+. உங்களுக்கு இங்கே என்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது? ரொம்ப பிடிக்கும் மட்டன், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டி நல்லா, குவாலிட்டி நல்லா இருக்கு. சீனிவாசா ரோடு, சீனிவாசா ரோடு ஆர்ஆர்டி கடை ஆப்போசிட்ல இருக்கு. எவ்வளோ வருஷமாக இங்கே ஓடிட்டு இருக்கு கடை? ஒரு 30 வருஷம் கடை. 30 வருஷம் கடையா? 30 வருஷம். இங்கே வந்து சைடிஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டிஸ் இருக்கு நம்மள்கிட்ட. ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் தான். மட்டனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டன் மூளை, மட்டன் போட்டி, மட்டன் தலைக்கறி, மட்டன் வண்டீரல், மட்டன் கிட்னி, மட்டன் போட்டி, மட்டன் தலைக்கறி. இந்த மாதிரி சிக்கனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 8 ஐட்டம் இருக்குது சிக்கனில். ஆரம்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருந்தீங்க, இப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? மாற்றங்கள் நம்ம கடையில் நிறையா இருக்குது. நம்ம வந்து மண்ணீரில் இதெல்லாம் இருக்குது. இப்போ மண்ணீரில் கிட்னி, பெப்பர் சிக்கன், இதுமாதிரி நிறையா சைடிஷ்லாம் நிறையா போடுறோம். ரெண்டாவது எங்கள் விருதுநகர் பரோட்டா, எங்கள் ஊர் ஃபேமஸ் விருதுநகர் பரோட்டா. இந்த கடை பேர் என்னென்ன? டி நகர் பாய் கடைனாலே தெரியும். பாய் கடை, பாய் கடை சொன்னோடனே மக்கள் மனசில் என்ன விஷயம் தோணும்? பாய் கடைனா, டி நகர் பாய் கடைனா அந்த டேஸ்ட்டு தான் ஞாபகம் இருக்கும். டேஸ்ட், குவாலிட்டி, குவாலிட்டி தான் எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்தில் என்ன குவாலிட்டி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு முடியாது, இன்றைக்கி மெயின்டைன் பண்ணுறீங்க. கரெக்டாக எது உங்களது ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடியது? அது எல்லாமே பத்தாமல் தான் இருக்கும். கஸ்டமர் வந்து மாற மாட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர் ரெகுலராக வந்து போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் படி தான் சாப்பிட வருவாங்க. உங்கள் கடையில் எது ஆரம்ப விலை, அதிக விலைனா எது? ஆரம்ப விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்டி 80 ரூபா, நார்மலாக போட்டி 80 ரூபா, தலைக்கறி 90 ரூபா, சிக்கனு 120 ரூபா, நிறைய நெய் சிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 150. எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது மெனுவில்? 30 இருக்குது. 30 வெரைட்டி. ரொம்ப தூரத்துலேருந்துலாம் இங்கே வருவாங்களா சாப்பிட? தாராளமாக நிறைய பேர் வரா. உங்கள் கடையில் அந்த பொரிச்ச பரோட்டான்னு ஒன்று இருக்குது வித்தியாசமாக? எங்கள் விருதுநகர் ஃபேமஸ் அது பொரிச்ச பரோட்டா. பொரிச்ச பரோட்டா பழைய கிரேவிக்கு நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இப்போ காலையிலேருந்து கடை இருக்குமா? கோபி மஞ்சூரி, சில்லி பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா, அது தனியாக இருக்காது. அது மாதிரி தோசையில் பொடி தோசை, பூண்டை தோசை, நெய் தோசை, அது வந்து தனியாக வெஜ்ஜு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். இது நான்வெஜ்ஜு தனியாக இருக்குது, அது ஃபீர் வெஜ்ஜு, இது நான்வெஜ்ஜு. ஃபேமிலிக்கும் இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பார்சல். ஸ்விக்கி, சொமேட்டோ அந்த மாதிரி இருக்கா? ஹோம் டெலிவரி பண்ணுறது அதெல்லாம் இருக்கா? ஃபோன் டெலிவரி கிடையாது, ஃபோன் பண்ணால் எடுத்து வைப்போம். எடுத்து வைப்பீங்க? கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர்னால் ஃபோன் பண்ணால் எடுத்து வைப்போம். இந்த கடையை பொறுத்தவரை எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க? எங்களுக்கு ஒரு 15 பேத்துக்கு வேலை கொடுக்குறாரு. வாங்க, எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. ரெண்டு கடை இருக்குல்ல வேலை. பார்ட்டி ஆர்டர்லாம் கொடுத்தா செஞ்சு தருவீங்களா? அதே வந்து ஓனர்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் ஸ்டாஃப் தானே, எங்களை விட்டு போயிட்டார் ஓனர், நாங்கள் தான் பார்க்குறோம். செஞ்சுருக்கீங்களா? செஞ்சுருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை, முன்னாடி கிடையாது. அது வந்து ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் ஸ்டாக்கு தான். இப்போ ப்ராடக்ட் எல்லாம் அன்னைக்கு வாங்கி குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறீங்களா? அன்றாட ஃப்ரெஷ் குவாலிட்டி, தரத்தில் என்னைக்குமே குறை வைக்கவே மாட்டீங்க? வைக்க மாட்டாங்க. கடை எந்த டைம் வரும்? கடை சைடிஸ் வந்து அதிகபட்சம் 10:30 மணி முடிய இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். 6 மணி ஸ்டார்ட் ஆயிருங்க. ஈவினிங்கு காலையில் இருக்க கடை ஈவினிங் ஈவினிங் மட்டும். ஈவினிங் எத்தனை மணிக்கு? ஈவினிங் 6:30, 7 ஃபுல் சைடிஸ் எல்லாம் இருக்கும். 10:30, 10:30 ஓரளவு நெருக்கி எல்லாம் முடிஞ்சிடும். தர மாட்டேன் நான், இன்னைக்கு மீட்டிங் காசும் வந்தேன், அதனால் இன்னைக்கு இங்கே சாப்பிட்டுட்டு நல்லா தரமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க? ஃபஸ்ட் டைம் இதுதான் ஃபஸ்ட் டைம்.
இப்போ எப்படி இதில் குவாலிட்டியெல்லாம் நல்லா நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, டேஸ்ட் எல்லாம் ஓகே.